வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். மக்கள் எல்லாருக்குமே நாளை கழிச்சு எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஜோஷை கூட்டுறதுக்காண்டி தான் நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸோட வீடியோக்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நைட்டோட ப்ராக்டிஸை முடிச்சிருங்க. நாளைக்கு மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நாளைக்கு என்ன முட்டுனாலும் கத்தனாலும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துட போகிறது கிடையாது. ஸோ இன்னோட ப்ராக்டிஸை முடிச்சுங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். நீங்கள் என்னென்னலாம் இப்போ ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாம் பார்த்து பயப்படக்கூடாது. சரியா? ஈஸியாக இருந்தால் என்ஜாய் பண்ணுங்க, மாடரேட்டாக இருந்தால் மாஸ் பண்ணுங்க. சரியா? கொஸ்டின் மாடரேட்டாக இருந்தால் கட் ஆஃப் கம்மியாக இருக்க போகுது, ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் கூட இருக்க போகுது. ஸோ ஈஸியாக இருந்தால் செம்ம ஸ்பீடாக போட பாருங்க. ஒருவேளை ஈஸி டு ஒரு மாடரேட் லெவலில் இருக்குன்னா எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு பாருங்க. ரெண்டு விதமாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குங்க. சரியா? போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டில் ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ஸ்லாட்டில் ஆப்டி ஈஸியாக இருந்துச்சு. ஸோ மாற்றி மாற்றி வந்துச்சு. ரீசனிங் ஈஸி, ஆப்டி மாடரேட். அடுத்த ஸ்லாட்டில் ரீசனிங் வந்து மாடரேட், ஆப்டி ஈஸி. இப்படி தான் வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் மேபி நம்ம அப்படி எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ என்ன தான் இருந்தாலும் உங்களோட ஃபுல்ஃபில் அட்டெம்ப்டை கொடுத்துட்டு வாங்க. சரியா? ஸோ நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலாயிசமில் ஒரு டவுட்டுகளை கிளப்பி விட்டாங்க, ஒன்லி அ ஃபியூன்னு சொல்லி. ஸோ அதை கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே தான், அதில் நீங்கள் எப்போ கான்செப்ட் தெளிவாகிற வர அந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சிலாயிசம் வந்து நம்ம எஸ்பிஐக்கில் இருக்கவங்க எதிர்பார்க்கலாம் அந்த ஒன்லி அ ஃபியூ வச்சு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். சரியா? ஒன்லி அ ஃபியூ வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்தால் எப்படி போடுறது, கன்க்ளூஷனில் வந்தால் எப்படி போடுறதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பசிலில் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்க வேண்டியது பாக்ஸ் பசில், ஃப்ளோர் பசில், மந்த் பேசுகிற பசில், அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, டே பசில், மண்டே டியூஸ்டே அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அன்னவுன் பர்சன் சீட்டிங் பார்த்துக்கோங்க. ஏஜ் பசில் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க நல்லா ஃபிலிம்ஸ் பேசுகிற லெவலில். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங், டிகோடிங், சிலாயிசம், எம்ஓடி, மற்றதெல்லாம் ரீசனிங் உங்களுக்கு ஈஸி தான். சரியா? ஸோ ரீசனிங் செக்ஷனை எடுத்ததுமே டப்பு 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 டப்புன்னு போட்டு போய்கிட்டே இருங்க. எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்கன்னு தெரியுதோ அதை உடனே ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? அதில் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ஒரு க்வெஸ்சனில் ஒரு நிமிஷத்தை தாண்டி அப்படியே ஒரு மாதிரி செலவழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஃபெயிலாக போயிடுவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேயா? ஸோ பசில் சீட்டிங்கை மட்டும் எல்லாருமே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மற்ற எது வந்தாலும் அதை எடுத்து போடுங்க. இதே க்வெஸ்சன் மாடரேட்டாக இருந்தால் வந்து திடீர்னு பசில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, பாக்ஸ் பசிலே ஒரு மார்க்குக்கு மட்டும் கேட்பாங்க ஃபிலிம்ஸ்லே. ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை அப்படி வந்தால் நீங்கள் ஒரு 2-3 க்வெஸ்சன் அப்படியே தள்ளி பார்த்துக்கணும். ஒரு 5 க்வெஸ்சன் தேர்தான் அப்போ தான் அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். சரியா? இதுதான் நீங்கள் ரீசனிங்கில் பண்ண வேண்டியது. ஒரு இடத்துல கூட நம்ம ஸ்டக்கே ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில். சரியா? அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 20 மார்க்கை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு ஹைப் வந்துடும். இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது. சரியா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் தெரிஞ்ச டாப்பிக்காக எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இதுதான் நீங்கள் ரீசனிங்கில் பண்ண வேண்டியது. நான் சொன்னதெல்லாம் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கம்பேரிசன் டெஸ்ட், அதாவது ஒரு 5 பேரை கொடுத்து ஏ கிரேட்டர் தென், பி கிரேட்டர் தென், சி கிரேட்டர் தென், டி அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு ஒருத்தனோட ஹைட்டு கொடுப்பாங்க, ஒருத்தனோட வெயிட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நேற்று ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அதாவது ரீசனிங் ரிவிஷன் ஒன்று வீடியோ போட்டிருந்தேன், அதையும் நல்லா பார்த்துருங்க. சரியா? அதில் நிறையா டவுட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அடுத்து ஆப்டிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு நம்பர் ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேயே வந்து நிற்குதுன்னா அந்த ஆர்டரில் போகவே கூடாது. எடுத்தோன்னே நமக்கு தெரிஞ்சதாக என்ன, எல்லோரும் அடிக்கக்கூடிய அந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர், அடுத்து டிஐ, இந்த நாளையுமே எல்லாமே அடிப்பாங்க. உடனே நான் வித்தியாசமாக பண்ணுவேன், நான் பெரிய டெரரு, நான் பெரிய புலி அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் எடுத்து ஃபஸ்ட் சால்வ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த முறைப்படி தான் போகணும். ஸோ இது எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. உங்கள் வேலை என்னன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் நம்ம அடிக்கிறது மட்டும்தான். அதில் தான் உங்களால் வேரியேஷன் காட்ட முடியும். அதை மட்டும் நீங்கள் பண்ணுற வேலையை பாருங்கள். சரியா? ஒரு 20 க்வெஸ்சன் கண்டிப்பாக தேறிடும் நீங்கள் எல்லாமே அடித்து. எக்ஸ்ட்ரா ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் நம்ம அடிச்சிங்கன்னா நிம்மதியாக ஜாலியாக வீட்டுக்கு வரலாம். இதுலேயும் சில பேர் வந்து வதந்திகளை கிளப்புவாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஹிந்தி சேனல்ஸ் தான். அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருக்கும், அட்டெம்ப்ட் வந்து 400, 500 அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் தான். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குன்னு அங்கே ஹிந்திக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் கம்மி தான். சரியா? ஸோ அந்த லெவலில் தான் நம்ம மக்கள் அட்டெம்ப்டை கொடுப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
அவங்க வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க, ரீசனிங் ஆப்டிங்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணாங்க, தமிழ்நாடுக்குள்ளே தான் போட்டியே இந்த எஸ்பிஐக்கில் இருக்குது, சரியா? ஸோ தமிழ்நாடுக்குள்ளே நம்ம மக்கள் எவ்வளோ அட்டம்ப்ட்டு அப்படின்றத நாளைக்கு நான் ஃபஸ்ட் லாட்டோட ரிவ்யூ சொல்லுவேன், அப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி ஆப்டியில் வந்து அப்ளிகேஷன் ஒரு 5 போட பார்த்துருங்க, இதுதான் என்னோடய ஒரு சஜஷன். இங்கிலீஷ் இங்கிலீஷ் எப்பயுமே ஈஸியாக தான் கேட்குறேன், அது ஒரு கஷ்டமாக நான் பார்த்ததே இல்லை, நமக்கு தெரியாது, சரியா? அவன் கேட்குறது ஈஸியாக தான் கேட்குறான், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவன் அதில் அட்டம்ப்ட் 25 மேலே வச்சிருந்தான், அவனுக்கு அதில் ஜாலி, சரியா? ஆனால் எல்லாரும் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் கிடையாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓப்பனாகவே ஒன்று சொல்கிறேனே, ஆலிபோலில் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, கிரேடப்பில் டெஸ்ட் போட்டிருப்பீங்க, இந்நேரம் எல்லாருமே வெக்ஸாகி உட்காந்துருப்பீங்க, அப்படி வெக்ஸாக ஆகாதீங்க, சரியா? நான் சரி இல்லை, கொஸ்டின் எடுத்த புளியே இருந்தாலும் சரி, அவன் போய் ஆலிபோலில் டெஸ்ட் போட்டாலும் அந்த 40-35 தான் வாங்குவான், சரியா? ஏன்னா உங்களை வந்து காசு கொடுத்து வாங்குறீங்களே 400 ரூபா, அப்போ அவ்வளோ டஃப்பாக வச்சாதான் நீங்கள் கெத்தாக பேசுவீங்க, அதனால தான் அப்படி செய்கிறாங்க. நீங்கள் இப்படியே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆலிவ் போர்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமில் உள்ள கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தெரியும், அதுதான் அவனுக்கு வெற்றியே, சரியா? நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஆலிவ் போர்டில் பண்ணிட்டு இங்கே போய் பண்ணால் செமையாக டெஸ்ட்டு போடுறோம்னான்னு, அப்படிலாம் கிடையாது. அங்கே செம கஷ்டமாக இருக்கும், எக்ஸாம் ஹாலில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க, சரியா? அதுதான், வேறு வித்தியாசமே இல்லை. ஸோ ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் எதில் டெஸ்ட்டு போட்டாலும் ஒரு 10-20 மார்க் எக்ஸ்ட்ரா வரதான் போகுது, சரியா? உங்களால் முடிஞ்ச ஃபுல் அட்டெம்ப்டை கொடுத்துட்டு வாங்க, நம்பிக்கையோடு போங்க, பயம் இருக்கக்கூடாது. நம்ம சப்ஸ்கிரைப் யாருக்குமே என்ன இருக்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது, கெத்தாக போய் எக்ஸாமை திறமையாக முடிச்சுட்டு வாங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.